மத்திய அரசிடமிருந்து ஒரு திட்டத்திற்கு கூட நிதி வாங்கி கொடுக்க முடியாத திமுக கூட்டணியில் 40 எம்பிக்கள் இருந்தால் என்ன, மாடு மேய்க்க சென்றால் என்ன என முன்னாள் அமைச்சர் கே டி ராஜேந்திர பாலாஜி காட்டமாக கேள்வி எழுப்பினார். விருதுநகர் மேற்கு மாவட்ட அதிமுக சார்பில் ராஜபாளையம் தொகுதிக்குட்பட்ட கழக செயல் வீரர் கூட்டம் நடைபெற்றது. இதில் கழக உறுப்பினர்களுக்கு உறுப்பினர் அட்டையை முன்னாள் அமைச்சரும் விருதுநகர் மேற்கு மாவட்ட கழக செயலாளருமான கே டி ராஜேந்திர பாலாஜி வழங்கினார். அப்போது பேசிய அவர், திமுக எம்பிக்களால் தமிழ்நாட்டிற்கு எந்த பயனும் இல்லை என்று குற்றம் சாட்டினார். கடலூர் மாவட்டம் பத்திரக்கோட்டையில் 2500 மேற்பட்ட அதிமுக கழக நிர்வாகிகளுக்கு புதிய உறுப்பினர் அடையாள அட்டை வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் கடலூர் தெற்கு மாவட்ட செயலாளர் சொரத்தூர் ராஜேந்திரன் கலந்து கொண்டு அடையாள அட்டைகளை வழங்கினார். இந்நிகழ்வில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சிவசுப்பிரமணியன் உள்ளிட்ட ஏராளமான கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். தூத்துக்குடி மாவட்டம் எட்டயபுரத்தில் அதிமுக புதிய உறுப்பினர்கள் அடையாள அட்டை வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் முன்னாள் அமைச்சரும் மாவட்ட கழக செயலாளருமான கடம்பூர் ராஜு, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சின்னப்பன் ஆகியோர் கலந்து கொண்டு உறுப்பினர் அட்டையை வழங்கினர். இதில் கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். திருவண்ணாமலை கிழக்கு மாவட்டம் கீழ்பெண்ணாத்தூரில் அதிமுக புதிய உறுப்பினர்கள் அடையாள அட்டை வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட கழக செயலாளருமான எஸ் ராமச்சந்திரன் கலந்து கொண்டு அடையாள அட்டைகளை கழக நிர்வாகிகளுக்கு வழங்கினார். இதில் கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். திருவள்ளூர் மாவட்டம் பூந்தமல்லியில் அதிமுக நிர்வாகிகளுக்கு புதிய உறுப்பினர் அடையாள அட்டை வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் திருவள்ளூர் மத்திய மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான பெஞ்சமின் கலந்து கொண்டு நிர்வாகிகளுக்கு அட்டைகளை வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மணிமாறன் உள்ளிட்ட அதிமுக கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். சென்னை அம்பத்தூர் பாடி பகுதியில் அதிமுக கழக உறுப்பினர்களுக்கு அடையாள அட்டை வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் திருவள்ளூர் தெற்கு அதிமுக மாவட்ட செயலாளர் அலெக்சாண்டர் கலந்து கொண்டு அட்டைகளை வழங்கினார். இந்த நிகழ்வில் கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். விழுப்புரம் மாவட்டம் திருவெண்ணைநல்லூரில் அதிமுக உறுப்பினர்களுக்கு புதிய உறுப்பினர் அடையாள அட்டைகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் கள்ளக்குறிச்சி மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான குமரகுரு கலந்து கொண்டு உறுப்பினர்களுக்கு அட்டைகளை வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் தெற்கு ஒன்றிய செயலாளர், மாவட்ட மாணவரணி செயலாளர் மற்றும் கிளைக்கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். அரியலூர் மாவட்டத்தில் அதிமுக உறுப்பினர்களுக்கு புதிய உறுப்பினர் அடையாள அட்டைகளை முன்னாள் அரசு தலைமை கொறடாவும் மாவட்ட கழக செயலாளருமான தாமரை ராஜேந்திரன் வழங்கினார். திருமானூர் மேற்கு ஒன்றியத்திற்குட்பட்ட திருமழப்பாடியில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் முன்னாள் எம்எல்ஏ இளவழகன், திருமானூர் மேற்கு ஒன்றிய செயலாளர் உள்ளிட்ட ஏராளமான கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். திருவாரூர் மாவட்டம் தெற்கு ஒன்றியத்தில் அதிமுக உறுப்பினர்களுக்கு புதிய அடையாள அட்டைகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் மாவட்ட செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான ரா காமராஜ் கலந்து கொண்டு உறுப்பினர்களுக்கு அட்டைகளை வழங்கினார். மேலும் இந்நிகழ்வில் திமுக, நாம் தமிழர் உள்ளிட்ட மற்ற கட்சிகளிலிருந்து விலகிய 50 மேற்பட்டோர் தங்களை அதிமுகவில் இணைத்துக் கொண்டனர். இதில் அதிமுக அமைப்பு செயலாளர், நகர செயலாளர் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். தருமபுரி மாவட்டம் பாப்பிரெட்டிப்பட்டி தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் அதிமுக உறுப்பினர்களுக்கு புதிய உறுப்பினர் அட்டைகள் வழங்கப்பட்டது. முன்னாள் அமைச்சரும் தருமபுரி மாவட்ட செயலாளருமான கே பி அன்பழகன் புதிய உறுப்பினர் அட்டைகளை வழங்கினார். தருமபுரி வடக்கு ஒன்றிய செயலாளர், பாப்பிரெட்டிப்பட்டி சட்டமன்ற உறுப்பினர் கோவிந்தசாமி உள்ளிட்ட கழகத்தினர் உடனிருந்தனா்.